எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு புது இடத்துல இன்னொரு கேம்ப் வந்து நடத்திட்டுருக்காங்க. அந்த கேம்பை போயிட்டு எடுத்தேன். ஒரு காலேஜ் கேம்ப் தியாகராஜா காலேஜில் நடந்தது. சார், தியாகராஜா காலேஜில் கேம்ப் என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா October 11, 2019 எனக்கு நடந்துச்சு. இது வந்து ஒரு ஸ்பெஷலான கேம்ப் தான், ஒரு நல்லாவே நடந்துச்சு. டோனர்ஸ் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வந்து ஆர்வமாகவே பிளட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளட்டு கொடுக்குறதோட முக்கியத்துவத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அர்த்தமும் டோனர்ஸையும் நல்லா மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயத்தை அடுத்த டோனர்ஸ்க்கு கற்றுக் கொடுத்தாங்க. அண்டு தொடர்ந்து நானும் every 3 months once வந்து பிளட் டொனேட் பண்ணுவன்ட்டு இங்கே வந்து சொல்லிட்டும் போயிருக்காங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ மூலிமா, அதுவும் நம்ம ஸ்பெஷல் தமிழ் சேனல் மூலியமாக வந்து அவங்களை அப்ரிஷியேஷன் பண்ண கண்டிப்பாக வந்து கடமைப்பட்டிருக்கோம் தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இரத்த பற்றாக்குறையை வந்து தீர்க்கப்படுதுன்னு கூட ஒரு சென்சஸ் புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. ஏன்னா ஒரு காலேஜ் கேம்பில் மட்டும்தான் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் கொடுப்பாங்க மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்களுக்கு தான் மற்ற விஷயம் எதுவுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் இல்லை ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறவங்க அந்த மாதிரி இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ரெகுலராக வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட்டரோடு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றத, ஆர்வமாக இருக்கிறத விட அவங்க வந்து நிறைய கொடுக்கறதுக்கும் நிறையா விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் சம்மந்தம் வந்து இருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கப்படும். எவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட்டு கொடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரத்தத்தோட பற்றாக்குறை வந்து ரொம்ப கம்மியாக தான் பத்த மாட்டுக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளோ தூரம் முடியுமோ. ஒரு சென்சஸ் பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருனா, 2020 வந்து இந்தியா வல்லரசு ஆகும், வல்லரசு எப்படி ஆகும்னு சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் கையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட நம்ம இது சொல்லலாம். நம்ம ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு நிறைய இளைஞர்கள் நம்ம ரத்த பற்றாக்குறையை வந்து கரெக்டான அளவு தீர்க்கறதுக்காக நிறைய டோனர்ஸ் அவங்க எல்லாரும் வந்து பிளட் டொனேட் பண்ணாங்கன்னா, வாலண்டரி பிளட் டோனர்ஸ் இளைஞர்கள் தான் அதிகமாகவே இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பிளட் டொனேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து 2020 நம்ம இந்தியா வந்து 100% வந்து வல்லரசு ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட விஷயம் எல்லாமே வந்து இளைஞர்கள் கையில் மட்டும்தான் இருக்குன்றது நம்மளுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கு. அண்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உங்கள் பக்கத்தில் இருக்க பிளட் பேங்க்குக்கு போயிட்டு பிளட் கொடுங்க. இந்த டைம் தான் வந்து ரத்தத்தோட அளவு வந்து ரொம்ப பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் பக்கத்தில் இருக்க பிளட் பேங்க்கு, நிறைய அத்தாரிஸ்டு பிளட் பேங்க் நிறையா இருக்குது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே வரும். நீங்கள் சர்ச் பண்ணி கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் பிளட் டொனேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரத்தத்தோட அளவு வந்து, வாலண்டரி பிளட் டொனேஷன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம பிளட் டொனேட் பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஆல் தி பிளட் டொனேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.